நாணியாக என்ன வழி என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்த மனிதன் யாராக இருந்தாலும் சரி, ஞானியை புகழ்ந்து பேசினால் ஞானியாவான். இப்போ நம்ம அன்பர் இருக்கிறார்கள், அகத்தியர் படம் விற்க, அகத்தியர் படத்தை வித்துட்டு வர, அகத்தியர் படம் அகத்தியர் ஞானிகள் படம்லாம் கொடுத்துட்டு வராங்க. இதுவே ஞானியாக கூறுவன். இப்போ இந்த அன்பர் நடராஜன் இருக்கிறார், நயமாக பேசுவார். வெகு பேர் வெறுகு பேர்கிட்ட இந்த ஞானிகள் படத்தை பெருமையை பேசிட்டு வரார். நம்ம அன்பர்களை நாலா திசையும் 18 சித்தர்கள் படத்தை கொடுக்கணும். அதில் அதில் 18 சித்தர் இருப்பாங்க. அவரெல்லாம் யார் நினைக்கிறாங்க, எமே மலையை காப்பிட்டு காலால் தட்டி விட்டு போவோம். எமே மலையை பெரிய மலை தட்ட மாட்டாங்க, எமே மலையை அப்படி தட்டினா பந்து மாதிரி போகும். அவ்வளோ பெரிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. கண்டித்த கடிகள் கடையில் போக கட்டி கடைக்கை விட அளவுண்டா அண்டங்கு, அதான் சொன்னான். அண்டமெல்லாம் ஒரு பந்துனை போட்டு சொல்லுவார். எழுக்கடலையும் கொடுத்து ஏப்பம் விடுவோம், இந்த நார் உலகத்தை இங்கே காட்டுவோம். ஆணைப்பு தூணை திரு சுரும்பாக தோண்டிட செய்வோம், துரும்பை பெரும் தூணாக தோண்டி செல்வார், எதை வேணாலும் செய்வார்கள். ஆகவே அவர்கள் ஆசையை பெற்று அவருடைய பெருமையை பேசுவதே. இப்போ நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் வேண்டாம். ஞானியை பெருமை பேசினாலே ஒருவன் ஞானியாவான். பாவத பாவம் தீரும் திருமாண்டியன் சொல்வார், பெருமைக்குரிய மனிதராகலாம். ஆகவே காலை எந்திரிக்கும் போதே ஒரு கோடு போட்டு 10 நிமிஷம் அகத்தீஸ்வரர் அமைச்சர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் சொல்லிகிட்டே இருக்கணும். படுக்கும்போது சொல்லணும். அது சொல்ல 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 என்னாகும், நம்மகிட்ட முன் செய்த பாவம் தீரும். பாவம் தான் ஒருத்தவனுக்கு மூர்க்கத்தனமாக இருப்பான். இந்த பாவம் தான் பொல்லாத காமமாக இருக்கும். பாவம் தான் வறுமையாக இருக்கும். பாவம் தான் குடும்பத்துக்கு ஒற்றுமையாக செஞ்சிடும். பாவம் தான் தகுதி இல்லாத பிள்ளைகளை அப்புறப்பான். பாவம் தான் எல்லாம் மன அமைதி கொடுவதே பாவ சுமை தான். பாவம் நீங்கினால் இருள் நீங்கி விட்டது. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மறுள் நீங்கி மாசர் கட்சி மாசர் காட்சி வரணும். ஐயத்து நீங்க தெளிதா இருக்கு, வையத்துன்னு வான நடித்து நனியை ஒடித்தான். ஆக உண்மை பொருள் அறிந்தவர்கள் திருவடியை பற்றியா பற்றாமல் நமக்கு உண்மை பொருள் தெரியாது. உண்மை பொருள் எதுன்னு அழியாத பொருள் அது. அந்த அழியாத பொருள் ஞானிகள் தான். இப்போ ஞானிகள்லாம் சாகவே மாட்டான். ஞானிகள் என்றும் சாவதில்லை. அது ராமலிங்க சாமியாவது யாராக சாகாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்கு உயிரை உயிர் என்று சொல்லப்பட்ட மூச்சு காற்றை லயப்படுத்தியவன். புறப்பட்டு புக்கு திரிந்த வாகிய நெறிப்படைய உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு செவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷோடையனர். உருதரித்த நாடிகள் ஒடுக்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய வாவளையமற்ற வள்ளியரில் விருத்தர் பாடர் ஆவர். மேனியும் சிவந்திடம் அருள்தரித்த நாதர பாதம் அம்மை பாதனர். அப்போ முதுமை, ஒருவனுக்கு முதுமை வந்தால் மீண்டும் இளமை வரும். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவன் கவிஞராக இருந்தாலும் சரி, பேச்சராக இருந்தாலும் சரி, பெரிய மருத்துவராக இருந்தாலும் சரி, முதுமை வந்தால் வந்தது தான், யாரால் வெல்ல முடியாது. ஆனால் ஞானிகள் முதுமை வெல்லுவார்கள். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியை காப்பாளையம் என்ற வழியில் விருத்திர பாலரா. விருத்தனா முதுமை, வயதானவன் பாலராவான். விருத்திர பாலராவார் மேனியும் சிவந்திடும் மறுதரித்த நாதரபாதம் அம்மைபாதவன். சிவாய்க்க சொன்னார், முதியவன் இளமையாவான். அந்த வல்லமை நமக்கு இருக்கு. என்ன ஏன் தளர்ச்சி அடைஞ்சதே போறான், நாளுக்கு நாள் தளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும், வெல்ல முடியுமா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.